சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல் பிரபலங்களான திவ்யா மற்றும் விஷால் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் ரொம்ப நாளாவே ஒரு ரூமரா சோசியல் மீடியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதற்கான பதில் என்ன அப்படின்றத ஓப்பனாவே திவ்யா அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்ட கேள்விக்கு ஓப்பனாவே பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே பிரபலங்கள் அது சினிமா சீரியல் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃபேன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் அந்த ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் திவ்யாவும் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே உங்களோட ஆக்டிங் சூப்பர், வாய்ஸ் சூப்பர், அழகாக இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்குற கேள்வி இல்லாமல் ரொம்பவே வித்தியாசமாக சில பேர் ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் 4ல உங்களை கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக கூப்பிட்டா நான் போவேன், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிக்பாஸ் ஓடிடி இந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக நீங்கள் உங்களை கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ரியாக்ஷன் மட்டும்தான் காட்டியிருக்காங்க. ஐயையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரியாக்ஷன் மட்டும் காட்டியிருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 4 விடுங்க, இப்போ வெல்கம் கார்டு என்ட்ரியில் யாராவது ஒரு பிரபலம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை கூப்பிட்டா போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் ஒய் நாட், கண்டிப்பாக நான் போவேன், எனக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே, கண்டிப்பாக அதுவும் என்னோட ஃபேவரட் ஷோ, நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான கேள்வி, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டை ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சிக்னல் காட்டியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆக்டர் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி அது பிரேக்கப் ஆனது தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. இன்னொரு ஃபேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமாக வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு மேரி யூ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குற மாதிரி ஒரு இமேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு ஃபேன் எழிலுக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சீரியலில் எழிலுக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பாக்யலட்சுமி சீரியலில் அது இதுன்னு அவங்க அப்பாவுக்கே ரெண்டாவது கல்யாணம்னு பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இருக்கிற பிரச்சனையில் இவர் கல்யாணம் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இவங்க நக்கலாக பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ, அதாவது இவங்க சொல்கிற இந்த பதிலை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷால் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நல்லா செய்கிறீங்க அண்ணி அப்படின்னு பதிலும் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எழில நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க, ஏதாவது நிக்னேம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது திவ்யா செட்டில் நாங்கள் எழில எழுந்தா கூப்பிடுவோம், நாங்கள் விஷால்னே கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஹாவை எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னும் போது நாங்கள் செட்டில் இருக்கும் போது இனியான் தான் கூப்பிடுவேன், அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, அதனால பட்டு பேபி கியூட்டி அப்படி இப்படின்னு நான் ரொம்பவே அவளை கொஞ்சிட்டே இருப்பேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா எழிலுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே ஜாலியாக நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலே போதும், எப்போவுமே இருக்கிற எல்லாரையுமே கலாச்சிட்டு ரொம்பவே ஃபன் பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேஹா கூட உங்களுக்கு இருக்கிற அந்த பாண்ட் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, எனக்கு ஒரு பேபி மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே க்யூட்டாக இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்காங்க. எழிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணின்னு சொல்கிறாரு, இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள லவ் அப்படின்னு வர அந்த ரூமர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பட் இவங்க ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா குக் வித் கோமாளியில் போவீங்களா, இல்லை இந்த பிக் பாஸ் சீசன் 6ல கூப்பிட்டா போவீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. ஸோ இதுக்கு திவ்யா சொல்லியிருக்கிற பதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் சீசனில் கூப்பிட்டா நான் போவேன், அதாவது சீசன் 6ல கூப்பிட்டா நான் கண்டிப்பாக போவேன், அதுவும் ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அதுவும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்றத ஃப்ராங்காகவே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் டிவி இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள அடுத்த சீசனுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், அண்ட் அவங்க கூப்பிட்டா நான் உடனே போவேன் அப்படின்ற பதிலை இவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த சீசனில் இவங்களை கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா வில்லியா நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் அகெயின் சேம் அவங்க ரெஸ்பான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் நடிக்க வரலனா என்னவா ஆகியிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப யோசிச்சு ஒருவேளை நான் ஒரு பெரிய ஜட்ஜாக வந்திருக்கலாம், வக்கீலாக வந்திருக்கலாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், திவ்யா கணேஷ் அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட கேள்வி எல்லாத்துக்குமே அவங்க சூப்பராகவே பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.